are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம். அட் விஷ் யூ வெரி ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி தேதி March 18. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிஎன்எஸ் தமிழ். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். யூகே டேக்ஸ் ஃபார்ம்ஸில் கிரிப்டோ அசெட் வந்து செப்பரேட் கேட்டகரியில் இருக்க போகுது. சஃபிஷியன்ட் சேஃப்கார்டு இல்லாமல் கிரிப்டோவை எம்ப்ரேஸ் பண்ணதுனால சிக்னேச்சர் பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆனதாக சொல்கிறாங்க. ஹாங்காங்கில் கிரிப்டோ டேட்டா கம்பெனியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இல்லீகல் கிரிப்டோ லிஸ்ட் பண்ணதுக்காக பிட்டம் எக்ஸ்சேஞ்சை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. FTX-ஐ ப்ரமோட் பண்ணதுக்காக கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர் பிட்பாய் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஒரு ஃபண்டு கம்பெனி கூட வந்து ரிப்பிள் இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. US ட்ரெஷரி பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மேக்கர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பூல்ஸ்லேருந்து செக்யூரிட்டி ஈவெண்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. ஆர்பிட்ரம்லேருந்து ARB டோக்கன் வந்து ஆட் ட்ராப் பண்ணுறாங்க. பாராஸ்பேஸில் நடந்த ஒரு ஹேக்கிங் அட்டாக்ல 2900 திரியாமல் லூஸ் பண்ணியிருக்காங்க. கார்டனோக்கு வந்து இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் அப்டேட் ரிசீவ் ஆக போகுது. NFT பேஸ் பண்ண லாயல்ட்டி ப்ரோக்ராம்க்காக சேல்ஸ் ஃபோர்ஸ் இப்போ பாலிகன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. நீங்கள் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து யூகேல இருந்தால், ஸ்ப்ரிங் 2023 நேஷனல் பட்ஜெட்டில் இப்போது March 15 யூகே ட்ரெஷரியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார்மில் கிரிப்டோ அசெட்டுக்கு வந்து செப்பரேட் கேட்டகரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2024 2025 வந்து இது அப்பியர் ஆகிறதா தெரியுது. இந்த புது மெஷர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து டேக்ஸ் பேமெண்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இனி அடுத்த அப்டேட் வந்து சிக்னேச்சர் பேங்க்கிட்ட இருந்தான். US செனட்டர் எலிசபெத் வாரன் வந்து சிக்னேச்சர் பேங்க் ஃபெயில் ஆனதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்சஃபிஷியன்ட் சேஃப்கார்டு இல்லாமல் சிக்னேச்சர் பேங்க் வந்து அவங்க கிரிப்டோ கஸ்டமர்ஸ்க்கு கிரிப்டோ வந்து எம்ப்ரேஸ் பண்ணி பேங்க் வந்து எக்ஸசிவ் ரிஸ்க் எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த டிசாஸ்ட்ரஸ் அவுட்கம் கிரியேட் ஆனதை பற்றி செக்டார் வந்து சிக்னேச்சர் பேங்க்கோட CEO கிட்ட ஆன்சர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஹாங்காங் கிட்ட இருந்தான். ப்ளூம்பர்க் ஷேர் பண்ண ரீசன்ட் டேட்டா படி பார்த்தா, கைகோ வந்து அவங்களோட ஏசியன் ஹெட் குவார்ட்டர்ஸை சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங்க்கு வந்து மூவ் பண்ணுற பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங்கோட ப்ரோ கிரிப்டோ பாலிசிஸ் அண்ட் கோவிட் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து இம்ப்ரெசிவான ரெக்கவரி இருந்ததுக்காக கைகோ வந்து ஹாங்காங்க்கு மூவ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்டம் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்தான். March 17 வந்து அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்தோன்னா, ஒரு சைடு சவுத் கொரியன் என்கிரிப்ஷன் எக்ஸ்சேஞ்சான காயின் ஒன்னை வந்து அத்தாரிட்டிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற டைமில், இன்னொரு பக்கம் வந்து சவுத் கொரியன் எக்ஸ்சேஞ்சான பிட்டம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இல்லீகல் கிரிப்டோ கரன்சிஸை வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதாக சொல்லி அத்தாரிட்டிஸ் வந்து இப்போ என்கொயர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து FTX பற்றி தான். கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சரான பிட்பாய் வந்து காம்பன்சேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் FTX வந்து ப்ரொமோட் பண்ணதுக்காக இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இப்போது பிட்பாய் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரிப்பிள் கிட்ட இருந்தான். கிரிப்டோ பேமெண்ட் கம்பெனியான ரிப்பிள் இப்போ வந்து சிங்கப்பூர் பேஸ் பண்ண பிளாக் செயின் ஃபவுண்டர்ஸ் ஃபண்ட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஷிப்பில் Web3 ஓரியன்ட் ஸ்டார்ட் அப்பை வந்து டெவலப் அண்ட் அடாப்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோஆப்ரேஷனில் ரிப்பிளில் இருந்து சிங்கப்பூர் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதாகவும் தெரியுது. நீ அடுத்த அப்டேட் வந்து மேக்கர் கிட்ட இருந்தான். மேக்கரில் வந்து இனிஷியலாக லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்தில் MIP 65 இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொப்போசல் வழியாக US ட்ரெஷரி பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் ப்ரொப்போசல் படி பார்த்தா, மேக்கர் அவங்களோட ட்ரெஷரி ஹோல்டிங்ஸை வந்து $1.25 billion வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பூல்ஸ் ஃபினான்ஸ் கிட்ட இருந்தான். பூல்ஸ் ஃபினான்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு ஹேக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பூல்ஸ்லேருந்து ஸ்பீடாக வந்து ரெக்கவர் ஆகி ஹேக்கர்ஸோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டதாகவும் தெரியுது. இதனால் அவங்க எக்கோ சிஸ்டமில் வந்து ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் வந்து தடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் நடந்த 10 hours மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BNS தமிழ்.